தேசியவாத காங்கிரஸ் மூத்த தலைவர் அஜித் பவார் 29 எம்எல்ஏக்களுடன் கட்சியிலிருந்து விலகல். ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான பாஜக கூட்டணி அரசில் துணை முதலமைச்சராக பதவியேற்றார். அஜித் பவாரின் ஆதரவாளர்கள் 8 பேரும் அமைச்சர்களாக பதவியேற்பு. தமிழர் பண்பாட்டின் முக்கியத்துவம் மற்றும் தொன்மையை உலக அளவில் கொண்டு செல்ல அரசு திட்டம். வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையின் தமிழ் பெருவிழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சிறப்புரை. சீர்மிகு தமிழ்நாட்டின் சிறப்பறிய வருமாறு உலக தமிழர்களுக்கு அழைப்பு. தோல்விகளை மறைக்கவே பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்த ஒன்றிய பாஜக அரசு முயற்சிக்கிறது. பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாயாவதி விமர்சனம். அதிகாரம் என்ன என்பதை தெரியாமல் தங்களை மன்னர்களாகவே நினைத்து செயல்படும் மாநில ஆளுநர்கள் ஒன்றிய அரசின் கைப்பாவையாகவே மாறிவிடுகிறார்கள் என்றும் மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் விமர்சனம். ஹிமாச்சல் கர்நாடகாவில் இருந்து வரத்து அதிகரித்தால்தான் தக்காளி விலை குறையும் என்று ஒன்றிய அரசு கைவிரிப்பு. தமிழ்நாட்டில் தக்காளி விலையை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை. ரேஷன் கடைகளில் விற்பனை செய்வது குறித்து நாளை ஆலோசனை. சிவகங்கை அருகே இரட்டை மாட்டுவண்டி எல்கை பந்தயம் உற்சாகம். பொதுமக்கள் ஆரவாரத்துடன் கண்டுகளிப்பு. கோவையில் உற்சாகமாக நடைபெற்ற ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி. சிறார்கள் முதல் பெரியவர்கள் வரை பங்கேற்று ஆடல் பாடலுடன் கொண்டாட்டம். சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உட்பட 11 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. கடலூர், மயிலாடுதுறையில் மிக கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல்.